12th standard, chapter 3, adhyayam 3, theory of equations, samanpattiyal, exercise 3.6. Book level sum paakalam. Tamil medium parunga, payichi 3-6 la. மூணாவது சம் பாருங்க எக்ஸ் பவர் 9 மைனஸ் எக்ஸ் பவர் 5 எக்ஸ் பவர் 5 பிளஸ் 4 எக்ஸ் பவர் 4 பிளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0 இந்த சமன்பாட்டின் குறைந்தபட்ச 6 மையற்ற கலப்பு எண் தீர்வு உண்டா என காட்டுக அப்படிங்கிறாங்க. ஓகே, இதோட சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சால்வ் பண்ணி இத்தனை கலப்பு எண் வருதா அப்படின்னு செக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியம் பாருங்க 3.6 la third sum. So that the equation x power 9 minus 5 x power 5 plus 4 x power 4 plus 2 x square plus 1 equal to 0 has at least 6 imaginary solution. Idha kandupidikka porom pa sum paapom. சொல்யூஷன் பாருங்க, இதில் கொடுத்துருக்க சம் அப்படியே எழுதியிருக்கேன் கிவன் போட்டு. இப்போ இதில் வந்து பி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட்டு கொடுத்த சம் எழுதியிருக்கேன். இப்போ இதில் வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து சைன் ப்ளஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ்லேருந்து ஒரு சேஞ்ச் தான் ஆகுது. ஓகேவா? ஓ, இங்கே ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகுது, ஒரு தரம் மாறுது. ஓகே, ஒன்று. அடுத்தது மைனஸ் திருப்பி என்ன ஆகுது? ப்ளஸ் ஆகுது. அது ஒரு மாற்றம் ஏற்படுது இல்லையா? அப்ப ரெண்டு சேஞ்ச் இருக்கு. இதுலேருந்து இதுல ஒரு சேஞ்ச் இருக்கு, இதுலேருந்து இதுல ஒரு சேஞ்ச் இருக்கு. சேஞ்சுனா மாற்றம். அப்ப சைன் சேஞ்ச் எத்தனை இருக்கு? இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு. அப்ப டோட்டலா எத்தனை? ரெண்டு. அதான் குறி மாற்றம்னு போட்டிருக்கு. ஓகேவா? சைன் இது தமிழ்ல வந்து குறி மாற்றம் வந்து ரெண்டு. அதனால நம்ம இங்க பி ஆஃப் எக்ஸ் தான் வச்சுக்கோம், பிளஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். அப்ப பாசிட்டிவ் ரூட்ஸ் அது. ஓகேவா? அப்ப கிடைக்கக்கூடியது என்னது? பாசிட்டிவ் ரூட்ஸ் ஈக்குவல் டு மொத்தம் எத்தனை வந்திருக்கு? ரெண்டு. அதான் மிகையின் மிகையின் மூலம்னு அர்த்தம். பாசிட்டிவ் ரூட்னா ஈக்குவல் டு ரெண்டு. முடிஞ்சிச்சு. அடுத்து இதே மாதிரி அடுத்தது பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் போடணும். முதல்ல என்ன பண்ணோம்? ப்ளஸ் 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 எக்ஸ்ன்னு போட்டால் இதே தான் வரும். அதனால தான் நம்ம மாற்றலாம், அப்படியே தான் போட்டிருக்கோம். மைனஸ் எக்ஸ்ன்னு வந்தால் உள்ளெல்லாம் சேஞ்ச் ஆகும். அப்போ இதையும் மாற்றிக்கணும். இங்கே பாருங்க, எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ் போடுங்க. இங்கே வந்து பவர் 9 இருக்கு. இப்போ இதில் வந்து எக்ஸ் இருக்கிறதுல மைனஸ் எக்ஸ் எல்லா இடத்துலையுமே உள்ள மாத்திங்க. எல்லாத்துலேயும் மாற்றும் போது சைன் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கேயும் மாற்றிருக்கோம். எக்ஸ் இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே மைனஸ் எக்ஸ் நோட் பண்ணியிருக்கோம் இதே ஈக்குவேஷனில். ஓகே, இப்போ மாற்றும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஈவன் நம்பர்லாம் ப்ளஸ் ஆகிடும். ஈவன் நம்பருங்கிறது 4, 2 உள்ள என்னாகும்? ப்ளஸ் ஆகிடும், பாசிட்டிவ் ஆகிடும். ஈவன் நம்பர்னு 2, 4 மிகையெண்கள் மேலே பவரில் மிகையெண்கள் அல்லது ஈவன் நம்பர் வந்ததுன்னா உள்ள எக்ஸ் வந்து என்னாகும்? ப்ளஸ் ஆகிடும். நீ இதெல்லாம் மைனஸ் அப்படியே இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்க, இது வந்து ஆட் நம்பர். இன்னும் ஆட் நம்பர்னா ஒற்றைப்படை எண்கள், ஈவன் நம்பர்னா இரட்டைப்படை எண்கள் இல்லையா? சரி, இப்போ ஒற்றைப்படை எண்கள் வந்ததுனால மைனஸ் அப்படியே வந்திருக்கு. மைனஸ் எக்ஸ் பவர் 9 இங்கே ஒத்தப்படை இருக்கிறதுனால இங்கே என்ன ஆகும்? மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். சாரி, இங்கே வந்து ப்ளஸ் 5 எக்ஸுங்களா? இங்கே வந்து ஈவன் நம்ம மைனஸ் வந்து ஆட் நம்பர் இருக்கிறதுனால மைனஸ் வந்து இங்கே ஆட் நம்பர் மைனஸ் எக்ஸ் பவர் 5 இருக்கு. அப்போ மைனஸ் எக்ஸ் பவர் 5 இதோ ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ ரெண்டு என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 5 எக்ஸ் பவர் 5 வரும், ப்ளஸ் 4 இங்கே ஈவன் நம்பர் இருக்கு மேலே. அப்போ இங்கே என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போ எக்ஸ் பவர் 4 வரும். இங்கே என்ன ஆகிடும்? 2 இருக்கு. இங்கே எக்ஸ் பவர் இங்கே ஈவன் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் ஆகிடும். மீது எல்லாம் அப்படியே வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, இதில் ப்ளஸ் மைனஸ் இருக்கு, இதில் ப்ளஸ் இருக்கு. ஒரே ஒரு சேஞ்சு தான், ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு போகுது. அப்போ இங்கே ஒரு சேஞ்ச் தான் இருக்கு, மீது எல்லாம் வந்து அப்படியே தான் இருக்கு. ஓகேவா? அப்போ சைன் சேஞ்ச் எத்தனை மொத்தம்? 1 தான். ஓகேவா? குறி மாற்றம் எத்தனை? 1 தான் இதில் இருக்கு. இது எதுக்கு உள்ளது? இது வந்து நெகட்டிவ்க்கு முன்னாடி போட்டது பாசிட்டிவ். இங்கே ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருந்தால் பாசிட்டிவ், இங்கே மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. அப்போ இது நெகட்டிவ். நெகட்டிவ் ரூட்ஸ் எவ்வளவு? குறை மூலம் வந்து 1. ஓகேவா? சரி, இப்போ இது ரெண்டும் போட்டிருக்கோம். இப்போ இது சேர்த்து நம்ம மொத்தம் வந்து இதை மட்டும் போடக்கூடாது. மொத்தம் எத்தனை ரூட்ஸ் வருது? 6 மெய்யற்ற ரூட்ஸ். 6 மெய்யற்ற
இந்த மூலங்கள் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கண்டிஷன்ல. அப்ப அதை நம்ம கண்டுபிடிப்போம். இதுல வந்து ரியல் ரூட் நம்ம கண்டுபிடிச்சோம், எத்தனை சேஞ்சுன்னு கண்டுபிடிச்சோம். இப்ப ரியல் ரூட் பாருங்க, ரியல் ரூட்டையும் அந்த பாசிட்டிவ் ரூட்டையும் நெகட்டிவ் ரேட்டையும் கூட்டிக்கணும். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் கண்டுபிடிச்சிருக்கோம், அடுத்து நெகட்டிவ் கண்டுபிடிச்சிருக்கோம், ரெண்டு என்ன செய்யணும் கூட்டி போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு சேஞ்ச் சொன்னோம், பிளஸ் செகண்ட் வந்து ஒரு சேஞ்ச் சொன்னோம், ரெண்டுத்தையும் கூட்டினா மூணு வரும். இதான் மெய் எண்ணோட எண்ணிக்கை வந்து மூணு. டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ்னா நம்ம மொத்த மூலங்களின் எண்ணிக்கை வந்து கொடுத்த கணக்குல பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பவர் 9 வந்திருக்கு. அதை சைடில் நோட் பண்ணிங்க. இதை வச்சு தான் நம்ம 9 ரூட்ஸ்னு சொல்கிறோம். கொடுத்துருக்க சம்மில் எக்ஸ் பவர் 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரொம்ப மொத்தம் கொடுத்துருக்கிறது எத்தனை ரூட்டு? 9. இப்போ 9லேருந்து இந்த 3 கழிச்சுக்கணும், அதான் நமக்கு தேவையான ரூட்டு. கலப்பெண்கள் இமேஜினரி ரூட் கேட்க சொல்லியிருக்காங்க, 6 வந்திருக்கு. 6 இமேஜினரி ரூட் இருக்கும் அப்படின்னு கணக்கிலே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதனால 6 இமேஜினரி ரூட் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷோல்டர் ஸ்டம்மு நம்ம 6ங்கிறது கொண்டு வந்தாச்சு. தெர்ஃபோர் இட் ஹேஸ் அட்லீஸ்ட், இமேஜினரினா கலப்பியன் தமிழில், இட் ஹேஸ் அட்லீஸ்ட் 6 இமேஜினரி சொல்யூஷன்ஸ். சொல்யூஷனை சுருக்கி எழுதியிருக்கேன்னா இதான் 6 மெய்யற்ற கலப்பியன்கள். இமேஜினரிங்கிறது கலப்பியன்கள் வரும். ஓகேவா? மெய்யற்ற கலப்பியன்கள் இதுதான் அந்த சம்மனுடைய ஆன்சர். ஓகே, இதோட இந்த சம்பவம். தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.